வணக்கம் நண்பர்களே. பாமகவின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி ஒன்றை கொடுத்துள்ளார். அதில் அவர் தெரிவித்திருப்பதாவது, பட்டாளி மக்கள் கட்சி கடந்த 35 ஆண்டு காலமாக தமிழகத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வராமலேயே 35 ஆண்டு காலம் அதனுடைய செயல் திட்டங்கள் யோசனைகள் அனைத்தையும் தமிழகத்தில் எந்த அரசு இருந்தாலும் அவர்களிடம் சொல்லி செயல்படுத்த வைத்திருக்கிறோம். தமிழகத்தில் மக்களினுடைய மனநிலை தற்பொழுது மாறியிருக்கிறது. 55 ஆண்டு காலம் இந்த இரு கட்சிகளும் ஆட்சி செய்தது போதும் என்ற நிலையில் தமிழக மக்கள் வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக நல்ல ஒரு அமைப்புக்கு கட்சிகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் முடிவு செய்துள்ளார்கள். இந்த அடிப்படையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் தமிழகத்தில் உறுதியாக ஆட்சி அமைப்போம். அதை நோக்கிதான் எங்களுடைய அரசியல் பயணத்தை PMK 2.0 மூலம் நடத்தி வருகின்றோம். அதிமுக ஒரு பக்கம் நான்காக பிரிந்திருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்து 1.5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இன்னும் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை. நிதி பற்றாக்குறை, கட்சிக்குள்ளேயே முரண்பாடான கருத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்று தமிழகத்தில் மற்ற கட்சிகள் ஜாதியை வைத்து, மதத்தை வைத்து, மொழியை வைத்து, இனத்தை வைத்து மக்களை பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சியை நோக்கி, வளர்ச்சியை முன்வைத்து மக்கள் இணைக்கின்ற முயற்சியில் இறங்கியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, வேளாண்மை, சுற்றுச்சூழல், நீர் மேலாண்மை இதையெல்லாம் வைத்து மக்களை அணுகி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். வளர்ச்சியை நோக்கி அரசியல் செய்கின்ற பட்டாளி மக்கள் கட்சியை மக்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பட்டாளி மக்கள் கட்சியை தான் ஆதரிக்க வேண்டும். வருகின்ற 2026 ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலின் போது பட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்கேற்ற வியூகங்களை நாங்கள் அமைப்போம் என்று பாமகவின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார். மேலும் இது போன்ற செய்திகள் தெரிந்து கொள்ள நம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.